ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவா. ஏன்னா ரெண்டுமே கஷ்டமான விஷயம். ஒரு ஏழை பிராமணர் இருந்தார். பொண்ணுக்கு கல்யாண வயசாயிடுத்து. பொண்ணுக்காக ஒரு குந்துமணி நகை வாங்குற அளவுக்கு கூட அவருக்கு வசதி இல்லை. அதுக்காக பொண்ணை அப்படியே விட்டுட முடியாது இல்லையா. தன்னோட பொண்ணுக்கு தன் சக்திக்கு மீறி ஒரு ஜமீன்தார் வீட்டு பையனை சம்பந்தம் பேசி நிச்சயம் பண்ணிட்டார். கல்யாண சமயத்தில் தங்க நகை வாங்குற அளவுக்கு அவருக்கு வசதி இல்லாததுனால கவரிங் நகைகளை வாங்கி பொண்ணுக்கு போட்டு கல்யாணத்தையும் நடத்திட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஜமீன்தாருக்கு ஏதோ பண நெருக்கடி வந்தது. அதனால ஜமீன்தார் தன்னோட மாட்டு பொண்ணோட கழுத்திலையும் கையிலையும் இருந்த நகைகளை கழட்டி தர சொன்னார். அதுக்கப்புறம் அதை அடமானமாக வச்சு பணம் வாங்கிறதுக்காக மார்வாடி கடைக்கு எடுத்துகிட்டு போனார். அப்போ தான் அவருக்கு அந்த நகையெல்லாம் தங்கம் இல்லை, கவரிங் நகைகள்னு தெரிஞ்சுது. இது எவ்வளவு பெரிய அவமானம்! சம்பந்தி பிராமணன் நம்மளை இப்படி ஏமாத்திட்டாரு. அவரால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. அதே கோபத்தோடு வீட்டுக்கு வந்தார். மருமகள் என்ன கெஞ்சினாலும் கேட்காம அவளோட அப்பா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜமீன்தார் அடிக்கடி மடத்துக்கு வந்து மகாபெரியவாளை தரிசனம் பண்ணுவார். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு நாள் மகாபெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக மடத்துக்கு வந்தார். பெரியவா இந்த ஜமீன்தாரோட வந்தவாக்கிட்ட எல்லாம் சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, வரிசையில் வந்த பக்தர்கள் கிட்ட எல்லாம் பேசினார். அப்படியே எழுந்து உள்ளே போயிட்டார். ஆனால் இந்த ஜமீன்தாரை மட்டும் கண்டுக்கவே இல்லை. ஜமீன்தாருக்கு கண்ணு கலங்கிடுத்து. எல்லார்கிட்டையும் சிரித்து பேசின மகாபெரியவா என்னை மட்டும் ஏன் பார்க்காத மாதிரி போயிட்டார்? நாம் அப்படி என்ன அபச்சாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு கலங்கி போய் நின்னார். அப்போ அங்கே இருந்த ஒரு வைத்தியர்கிட்ட, பெரியவா என்கிட்ட பேசவே இல்லை, பாராமுகமாக இருந்துட்டா, மனசுக்கு துக்கமாக இருக்கு, எனக்காக என்னோட வருத்தத்தை பெரியவா கிட்ட சொல்வேளா அப்படின்னு சொல்லி அழுத. அந்த வைதிகர் பெரியவா கிட்ட சுதந்திரமாக பேசக்கூடியவர். அவர் பெரியவா கிட்ட போய் ஜமீன்தாரோட வருத்தத்தை சொன்னார். அதுக்கு பெரியவா, அவன் பண்ணினது ரொம்ப கேவலமான காரியம். ஆற்றுக்கு வந்த மகாலட்சுமியை துரத்தி அனுப்புறது மகாபாவம். பொண்ணையும் மாட்டு பொண்ணையும் சமமாக பாவிக்கணும். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு. அதைத்தானே இவரோட சம்பந்தி செஞ்சிருக்கார். பாவம், அவர் ரொம்ப ஏழை. அவர் தங்க நகை போடலை, போட முடியல. ஏன், இவன் தான் ஜமீன்தாராச்சே, மாட்டு பொண்ணுக்கு தங்கத்தில் நகை பண்ணி போட வேண்டியது தானே. மாட்டு பொண்ணோட நகையை அடமானம் வைக்க இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பொறிஞ்சு தள்ளிட்டார். வைதிகர் வெளியில் வந்து பெரியவா சொன்னதை எல்லாம் சொன்னார். அவ்வளவுதான், ஜமீன்தாரோட சப்த நாடியும் அடங்கிடுத்து. நாம் சொல்லாமையே பெரியவாளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேங்கிற பிரமிப்போட ஓடிப்போய் பெரியவா காலில் விழுந்தார். என்னை மன்னிச்சிடுங்கோ பெரியவா, நான் செஞ்சது தப்பு தான். இப்போ உடனே ஓடிப்போய் மாட்டு பொண்ணை ஆற்றுக்கு அழிச்சுட்டு வந்துடுறேன். எரிமலையாக கொதிச்சுட்டு இருந்த பெரியவா தப்பை உணர்ந்த உடனே அப்படியே குளிர்ந்து போயிட்டார். பெண்களை முதல்ல மதிக்கணும், பிரியமாக நடத்தணும். ஆற்றுல பெண்கள் கண் கலங்கக்கூடாது. மாட்டு பொண்ணை அழிச்சுட்டு வந்து பொண்ணாட்ட நடத்து, க்ஷேமமாக இருங்கோன்னு சொல்லிட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். உண்மைதான், மாட்டு பொண்ணை பெண்ணாக பாவிக்கணும். அது மட்டும் இல்லை, மாட்டு பொண்ணும் மாமியார் மாமனாரை தாய் தகப்பனாக நினைக்கணும். இந்த உணர்வு வந்துட்டா எல்லா வீடும் சந்தோஷமாக இருக்கும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.